இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கின்றது என்று பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பிடிவாதமுடையவர்களாகவே இருப்பார்கள். எதையும் தனித்து நின்று நிதானமாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் நம்பிக்கையுடையவர்களாக மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தனித்து நின்று நிதானமாக செயல்படக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்குது. நல்ல திறமை அவர்களிடம் இருக்குது. நல்ல வல்லமை சாதுரியம் எல்லாம் மிக்கவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். சரி, மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய சனி வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஏழரை சனி மகர ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் தெரியும், மகரம் கும்பம் மீனம் மூன்று பேருக்கும் ஏழரை சனி ஜென்மச்சனியில் ஏழரை சனி நடக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஜென்மச்சனியில் இருந்து அடுத்தது ரெண்டாவது வீட்டுக்கு சனி மாறுறாரு. அப்போ ஜென்மச்சனி இத்தனை நாளமும் நடைபெற்றது, கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல்கள். இப்போ ஜென்மச்சனி நடக்குது, சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஏழரை சனி ரெண்டாவது வீட்டுக்கு சனி. எப்பவும் உங்களுடைய ராசிக்கு முதல் வீடு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போதும் ஜென்மத்தில் இருக்கும்போதும் ரெண்டாவது வீட்டுக்கு வரும்போதும் உங்களுக்கு ஏழரை சனி ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இது. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு ரெண்டாவது வீட்டுக்கு சனி வேறு. அப்போ ஏழரை சனியினுடைய மிக கடுமையான காலம் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கணும். இப்போவும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது. ஆனால் ஏழரை சனி நடந்தாலும் ஏழரை சனியினுடைய கடுமையான காலத்தை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். இனிமே சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு உங்களை பண்படுத்தி புண்படுத்தி பண்படுத்தி அதுக்கு பிறகு உங்களையெல்லாம் பட்டை தீட்டி இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து தரக்கூடிய காலம். ஒருத்தருக்கு ஏழரை சனி வந்தால் புயல் அடிச்சுட்டு போன மாதிரி இருக்கும். அப்போ தான் அவருக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன், எதை எவனுக்கு செய்ய வேணும், எவனோட பழக வேணும், யாரோட பழகக்கூடாது, யார் எங்களுக்கு உதவி செய்தான், யார் எங்களுக்கு உபத்திரவம் தந்தான், எங்களை விட்டுட்டு ஓடினவன் யார், எங்களோட நாடகமாக நடித்தவன் யார் என்று எல்லாம் மக்களை வகை வகையாக பிரித்து இனம் காணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சனீஸ்வரன் தான் உங்களுக்கு பாலத்தை பவுட்டுவேன். சனீஸ்வரன் ஒரு முறை வந்து போனால் நீங்கள் நிதானத்துக்கு வந்து விடுவீர்கள். எது நல்லது எது கெட்டது, எது பாவம் எது புண்ணியம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, யார் நல்லவன் யார் கெட்டவன் இதையெல்லாம் அறிந்து கொள்வீர்கள். ஒரு ஏழரைச்சனை வந்தோன்னே முதல்ல பெரிய செலவாளியாக இருந்திருப்பீங்க. ஒரு முறை ஏழரைச்சனை வந்துட்டு போனால் உங்களுக்கு சிக்கனம் என்றால் என்ன, பணத்தினுடைய பெறுமதி என்ன, கௌரவத்துக்குண்டான மதிப்பு என்ன, இதெல்லாத்தையும் ஆழமாக உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் 30 வருஷத்துக்கு ஒரு அதனால தான் ஒரு பழமொழி 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லை. என்னடா இந்த 30 வருஷ கணக்குண்டா, சனீஸ்வரனுடைய சுழற்சி 30 வருஷத்துக்கு ஒருக்கா ஏழரை சனி வந்து கொண்டே இருக்கும். அந்த ஏழரை சனி வந்தால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு முறை புரட்டி போட்டுட்டு தான் போக சொல்லும். சரி, ஏழரை சனி உங்களுக்கு நடக்குது. ஏழரை சனி நடந்தாலே சனீஸ்வர வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். பெரிய துன்பத்தை தரமாட்டார். பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு. இந்த ஏழரை சனியின் ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன வாக்குவாதத்தில் நண்பர்கள் பிரிந்திருக்கலாம், அவர்கள் திரும்பி சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏற்பட்டிருக்கலாம், அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. உறவினர்களிடையே பிரிவு ஏற்பட்டிருக்கலாம், அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு. சகோதரர்களிடையே பிரிவு ஏற்பட்டிருக்கலாம், அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு. மாமி மருமகளுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம், மனஸ்தாபம் தீங்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு. ஆரோக்கியத்தில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். ஏழரை சனி முடிகிற அந்த கடைசி டேட் மட்டும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதிக அக்கறை உடம்பில் எடுத்துக்கொள்ளுங்கோ, உடல் பயிற்சி செய்யுங்கோ, வாக்கிங் நடைப்பயிற்சி செய்யுங்கோ, பிராணாயாமம் செய்யுங்கோ, யோகாசனம் செய்யுங்கோ. நான் எப்பவும் சொல்வது சனி மோசமாக இருந்தால் உடனே உடல் பயிற்சியில் நீங்கள் இறங்க வேண்டும், இல்லாட்டி உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். நீங்கள் உடல் பயிற்சி செஞ்சால் உடம்பு நல்லாகுதோ இல்லையோ, மனசில் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு தெம்பு இருக்கும். ஒரு முறை நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஆகா நான் நல்லா இருக்கிறேன், ஒரு புதிய உற்சாகம் ஒன்று பிறக்கும். நடக்காதவர்கள் நடந்து பார்த்தால்தான் அதை உணர முடியும்.
யோகாசனத்தை கையை விட்டுறாதீங்க. யோகாசனம்ன்றது உங்களுக்கு எந்தெந்த ஆசனங்க, நீங்கள் ஒன்று யோகாசனம் ஒன்றோன்னா தலைகளில் நிற்கிறதுன்ட்டு நினைக்க வேணாம். அதுவும் ஒரு சிரசாசனம்னு ஒரு ஆசனம், சவாசனம்னு ஒன்று இருக்கும், ஒன்றுமே செய்யாமல் படுத்திருக்கிறது. ஆக குறைஞ்சு அந்த சவாசனத்தையாவது செய்யுங்கள். ஏழரை சனி இருந்தால் வஜ்ராசனம் செய்ய சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த வஜ்ராசனம், யோகாசனம் என்பது ஒரு அற்புதமான கலை. உங்களுக்கு எந்த எந்த ஆசனங்கள் செய்ய முடிகின்றதோ அந்த ஆசனங்களை செய்யுங்கள். செய்ய முடியாத ஆசனங்களை கூட கொஞ்சம் முயற்சி செய்தால் உங்களுடைய உடை ஒரே நாளில் எதுவும் நிற்க முடியாது, தலைகளில் நிற்க முடியாது. கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம். ஆசனம் செய்கிறது ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை தரும். எப்பவும் திங்கக்கிழமை சிவ வழிபாடு செய்து வந்தால் இந்த கடைசி ஏழரை சனியினுடைய கடைசி இரண்டரை வருடங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களை காப்பாற்றும். சோமவார வழிபாடுன்னு பேர். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சைவ உணவு எடுத்துக்கொண்டு முடிந்தால் விரதம் இருங்கள். முடியாதவர்கள் சைவத்தை, அசைவத்தை தவிர்த்து சைவம் சாப்பிட்டு ஒரு முறை சிவன் கோயிலுக்கு போய் ஒரு நெய்தீபத்தை ஏற்றிட்டு ஒரு வில்வ மரத்தில் மாலையை போட்டுட்டு வந்தீங்களா இருந்தால் சோமவார விரதம், சிவன்கிழமை திங்கக்கிழமை சிவ வழிபாடு பெரிய நன்மையை தரும். நல்ல செய்திகள், தூர தேசத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. ஏதாவது ஒரு விஷயத்தை நடக்க வேணும்னு யோசிச்சிருப்பீங்கள், ஆனால் அது சம்பந்தமான முயற்சிகளெல்லாம் எடுத்துட்டீங்கள், முடிவு வராமல் காத்திருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுடைய காதுகளை எட்டக்கூடிய நல்ல காலமாக இந்த வருஷம் அமையும். அதே நேரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் சுலபமாக முடியாது. சில தடைகளை தாண்டித்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும். பல தடைகளை நீங்கள் தாண்ட வேண்டும், சில தடைகளை நீங்கள் தாண்ட வேண்டும். என்ற ஏழரை சனி என்ன செய்வார், தடைகள் கொடுக்கும். ஆனாலும் தடைகளை தாண்டக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார். நான் சொன்னேன், மகர ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள், தோல்வியை கண்டு துவண்டு போகாதவர்கள், தடைகளை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏழரை சனியினால் சின்ன தடை வந்தாலும் மற்ற ராசிக்காரரை போல் நீங்கள் சோர்ந்து விட மாட்டீங்கள், அதை சுலபமாக தாண்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் மரண பயம் நீங்கக்கூடிய காலமாக, போன வருஷம் ஜென்மத்தில் சனி இருக்கேக்குள்ளே ஒரு மரண பயம், ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஏதோ நோய் நொடியில் நான் விழுந்துருவேனோ, எனக்கு வருத்தம் வந்துருமோ, ஏதாவது இடக்கு முடக்காக நடந்துருமோ, ஏதோ எனக்கு ஆபத்து வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாம் நீங்கிவிடும். கடைசி சான்று, கடைசி ரெண்டரை வருஷம் எல்லாம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் அதை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். குடும்ப உறவுகளுக்குள்ள வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள், சண்டை சச்சரவு செய்யாதீர்கள், தவறான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை என்று பழமொழி. எதுவாக இருந்தாலும் முடிந்த அளவு மேக்சிமம் விட்டு கொடுத்து நடக்க பாருங்கோ, ஒன்றும் நீங்கள் சாதிக்க போகிறது இல்லை. செத்துப்போனால் ஆறடி மண், ஒரு பொடி சாம்பல் தான் எங்களுக்கு மிச்சம். போட்டு ஒரு இடத்துல ஆறடியில் எரித்து விட்டாங்கன்னா ஒரு பொடி சாம்பல் தான் மிச்சம். ஆணவத்தை தவித்து விடுங்கள், ஒரு பொடி சாம்பல் தான் மிச்சம். இதை மனசில் நினச்சி கொள்ளுங்க. அதுக்கு தான் நாங்கள் வீபூதிய பட்டையாக பூசுறது. வீபூதிய பூசையக்குள்ளேயே நீங்கள் நினைக்கணும், நான் இந்த சாம்பல் ஆயிடுவேன்ட்டு. வீபூதி பூசினவனை பார்க்கலாம், நீங்கள் எப்பப்போ என்ன டிவியில் பார்க்குறீங்களோ அப்போ இந்த வீபூதி பட்டையை கண்டோன்னு நீங்கள் நினைக்க வேணும். இந்த சாம்பல் தான் மிச்சம், ஒரு பொடி சாம்பலாக நாங்கள் மாறிவிடுவோம். அதனால் ஆணவத்தில் தலை விரித்து ஆடாதீர்கள், விட்டு கொடுத்து நடங்கள். பாதி பிரச்சனை தீர்ந்து போகும், கொஞ்சம் சகித்து கொள்ளுங்கள், மீதி பிரச்சனை இல்லாமல் போகும். பொறுமையாக இருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பு, கவனமாக இருங்கோ. டென்ஷன் குறையக்கூடிய காலம், போன வருஷத்தை விட கண்டிப்பாக இந்த வருஷம் டென்ஷன் குறையும். பேச்சு, வாக்குவாதம், வாக்குறுதி இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்கோ. வாக்குறுதியை கொடுத்து விடாதீர்கள், ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்ததுக்கு பிறகு பேசுங்க.
புனை நிற்கிறது, ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது, கரண்டர் சைன் பண்ணுறது, இது மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விடுறது, நல்லது சொல்லி பேரை கெடுத்து கொள்ளது, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறது, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயத்தில் நான் ஒன்று என்னுடைய பாடு ஒன்று சிவனேண்டு இருங்கும், நீ ஒன்று உன்னுடைய பாடு ஒன்று என்று சிவனேண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள் பழமொழி. அப்படி நீங்கள் இருக்க பழகிக்கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயத்தில் அடுத்தவனுக்கு உதவி செய்ய போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு முடியாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிறகு செய்ய முடியாமல் இருவதற்கிடையில் மனஸ்தாபம் வாழதை விட எடுத்த அடுப்பிலேயே முடியாது இயலாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட பிரச்சனை முடிஞ்சு போயிடும். செய்து தாரணன்னு சொல்லிட்டு பிறகு செய்து கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர செலவை தவிர்த்து விடுங்கள், கைவீசி செலவழிக்காதீங்கோ. ஏழரசனி முடிஞ்சுது, இன்னும் 2.5 வருஷம் மீதி இருக்குது. இதை அழகாக தமிழில் சொல்கிறது, மழை நின்று விட்டது, தூறல் நிற்கவில்லை. மழை பெய்யுதுன்ற ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கீங்க, மழை நின்றுட்டுது, ஆனாலும் இன்னும் தூறல் நிற்கவில்லை, அந்த நிலையில் தான் இருக்கீங்க. ஆடம்பர செலவை தவறுங்கள், சிக்கனம் சேமிப்பை முயற்சி செய்யுங்கள், பொறுமை அமைதி நிதானத்துடன் இருங்கள். சின்ன சின்ன பயம் உண்டாகும், அதை பண்ணு கவலைப்பட தேவையில்லை. யாரையும் நம்ப வேண்டாம். சனிக்கிழமையில் சனீஸ்வர வழிபாடு செய்யுங்கள், தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு செய்யுங்கள், தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.